சின்னக்கிழ்ச்சியில் 12/8/2017 இன்றைய தினம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் வீட்டில் இருக்கும் அனைவருமே காலையில் ஏதோ ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும் சக்தி மேலவர்கள் ஓவியம் கரை இருக்கின்றார் என்று கூறி ஒரு காமெடி காட்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வரும் முத்தழகு அனைவருக்கும் சுவாமி பிரசாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு இருவர் வருகிறார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், மதுரையிலேயே மிகப்பெரிய ஹோட்டல் வைத்திருக்கும் இருவர் வந்து முத்தலகிடம் தங்க ஹோட்டலில் சமைக்க முடியுமா என்று கேட்க முத்தலகம் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது வீட்டில் இருக்கும் அனைவரும் சம்மதிக்க சொல்லி சொல்லுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து முத்தலகம் சம்மதிக்கின்றார். அதற்காக 1,00,000 ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கொள்கின்றார். இப்போது கோவிலில் இருக்கும் சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் இந்த விடயத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெய்வானை கூறுகின்றார். அதை கேட்டு இருவரும் சந்தோஷப்படுகின்றார்கள். அப்போது அங்கே இன்னும் ஒரு குழுவினர்கள் வந்து சரவணனிடம் கேட்கின்றார்கள், நாங்களும் இங்கு ஹோட்டல் தொடக்கப் போகின்றோம், எங்களுக்கு நீங்கள் சமைக்க வேண்டும் என்று கேட்க அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை நாங்கள் வேறு ஒருவருக்கு சம்மதித்து விட்டுவிட்டோம் என்று கூற, முதலில் நீங்கள் தனியாக சமையுங்கள் என்று கேட்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து 50% தருகின்றேன் என்று கூறுகின்றார்கள். இவை அனைத்துக்குமே மறுத்த சரவணனை மிரட்ட தொடங்குகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் மிரட்டும் பொழுது அதற்கும் மடங்காமல் மாட்டேன் என்று கூறிக்கொள்கின்றார் சரவணன். இப்பொழுது வீட்டில் இருந்து சைக்கிள் துடைத்துக் கொண்டிருக்கின்ற வெளியில் வலிக்கிடுவதற்காக நெய்யில் நேரத்தில் சைக்கிளில் செல்பவன் என்று சைக்கிளை துடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வரும் மீனாட்சியும் என்ன ஏது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்போது அங்கே வரும் முத்தழகு கோபமாக எங்கள் வீட்டு பொருட்களை தொடக்கூடாது என்று கட்டளையிடுகின்றார். அதை பார்த்த சரவணன் சங்கரபாண்டி என்ன பேச விட்டு பார்த்து கொண்டிருக்கின்றாயா என்று கேட்க சங்கரபாண்டியும் நினைவிக்கு சப்போர்ட்டாக கதைக்கின்றார். மனைவி திட்டுகின்றார். அதை அனைத்தையும் கேட்டு சரவணன் கவலையாக வெளியில் செல்க
அதிர்ச்சியாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்காக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்